வணக்கம். இந்திய சினிமாவில் உமன் சென்ட்ரிக் படங்களே வரதில்ல, முக்கியமாக தமிழ் சினிமா ஆணாதிக்க சண்முகமாகவே இருக்கு இருக்குன்னு புலம்பிட்டு இருந்தவங்களுக்கு இதோ இன்றைக்கி ப்ரூஸ்லி பர்த்டே. அதுக்கு இஞ்சி இடுப்பழகி படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அனுஷ்காவுடைய நடிப்பில். இதில் அனுஷ்கா தான் மெயின் ரோல். ஆர்யா வந்து சும்மா அந்த மசாலா படங்களில் வர ஹீரோயின் மாதிரி சின்ன ரோல் பண்ணிட்டு போயிருக்காரு. இந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா தியேட்டரில் வந்து சரியான க்ரௌடு எதிர்பார்க்கவே இல்லை. நான் நிறைய காலேஜ் பசங்க, நிறைய பொண்ணுங்க நல்லா சத்தம் போட்டு நல்லா ரசித்து அனுஷ்கா வரும்போது, அனுஷ்கா பேர் போடும்போது, டைட்டில் போடும்போது நல்லா கலெக்டாக பண்ணிட்டு நல்லா ரசிச்சுட்டு இருந்தாங்க. ஆனால் என்னதான் உமன் சென்ட்ரிக் படங்களாக இருந்தாலும் படம் நல்லா இருந்தால் தானே ஓடும். ஸோ அது நல்லா இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பார்க்கலாம். சார் என்ன சார் இஞ்சி இடுப்பழகின் படத்துக்கு இதுக்கு இது இவ்வளோ குண்டாவா சார்? ப்ளீஸ் நார்மல் ஆகிடுங்க. தேங்க்யூ. சை ஜீரோ என்கிற இஞ்சி இடுப்பழகி குண்டான தன்னுடைய பொண்ணு அனுஷ்காவுக்கு கல்யாணம் கைகூடி வரலையே அப்படின்னு வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க அவங்களுடைய அம்மா ஊர்வசி. ஆனால் இதை பற்றியெல்லாம் ரொம்ப பெருசாக கவலைப்படாமல் அனுஷ்கா நல்லா ஜாலியாக உற்சாகமாக சிரித்து சுற்றிட்டு எல்லாரையும் நல்லா சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே நல்லா ஹாப்பியாக இருக்காங்க. ஸோ ஒரு கட்டத்தில் வந்து ஆர்யா அனுஷ்காவை பொண்ணு பார்க்க வராரு. ரெண்டு பேருக்குமே கல்யாணத்தில் விருப்பம் இல்லை அப்படிங்கிறதுனால ரெண்டு பேருமே கல்யாணம் வேணான்னு சொல்லிடுறாங்க. ஆனால் ஆர்யாவும் அனுஷ்காவும் மட்டும் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை கண்டினியூ பண்ணுறாங்க. அந்த ஃப்ரெண்ட்ஷிப் ப்ராசஸில் அனுஷ்காவுக்கு ஆர்யா மேலே லவ் வந்துருது. ஆனால் ஆர்யா வேற ஒரு பொண்ணை லவ் பண்ண ஆரம்பிச்சிடறாரு. ஸோ இந்த விஷயம் தெரிஞ்சு ரொம்ப மனசுடைஞ்சு போன அனுஷ்கா வந்து தான் குண்டா இருக்கிறனால தான் எல்லாரும் நம்மளை ஒதுக்குறாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப அப்படி அந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸில் வந்து சைஸ் ஜீரோ அப்படின்ற ஒரு ஜிம்மில் போய் சேர்ந்துடுறாங்க. நான் போய் உடம்பு இளைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கேருந்து படம் என்ன ஆச்சு? ஆர்யாவும் அனுஷ்காவும் ஒன்றா சேர்ந்தாங்களா? அனுஷ்காவுக்கு சைஸ் ஜீரோ கிடச்சிதா? வேறு என்னென்ன பிரச்சனை இல்லாமல் அவங்க ஃபேஸ் பண்ணாங்க, அதெல்லாம் எப்படி அவங்க சால்வ் பண்ணாங்க அப்படின்றது தான் இஞ்சி இடுப்பழகி. நான் குண்டு இல்லைம்மா, ஐ அம் ஃபுல் ஆஃப் ஹெல்த். சாமியார் சொன்ன மாதிரி இந்த வருஷம் கல்யாணம் நடக்கலன்னா அப்புறம் கன்னியா தான் சாவே. காலம்பூரா கன்னிதான். என்னம்மா இப்படி பண்றீங்களேம்மா? இது மொத்தமுமே அனுஷ்காவுடைய படம். உருவத்தில் மட்டும் இல்லாமல் நடிப்புலையும் படம் முழுக்க அவங்க நடந்திருக்காங்க. சின்ன சின்ன கியூட்டான எக்ஸ்பிரஷன்ஸ்ல அழகா அப்ளாஸ் வாங்கிட்டு போறாங்க. ஆர்யா இந்த படத்துல கெஸ்ட் ரோல் சொல்லி பழகிருச்சு. இந்த படத்துல ஒரு நார்மலான ரோல் தான், அதுக்கு நடிக்கிறதுக்கும் ஒரு பெரிய ஸ்கோப் எல்லாம் இல்ல. ஒரு சாக்லேட் பாய் கேரக்டர் ஆர்யாவுக்கு அதை அழகா கச்சிதமா செஞ்சுட்டு போயிருக்காரு. அனுஷ்காவை தாண்டி மனசுல நிக்கிறது ஊர்வசி. அவங்க வந்து தன்னுடைய பொண்ணு கல்யாணமாகலையே அப்படின்ற கவலை, தன்னுடைய பொண்ணை சப்போர்ட் பண்ண முடியலையேங்கிற அந்த வருத்தம், கிளைமேக்ஸ் வந்து நான் நடிப்பில் உத்தமவில்லை அப்படின்னு சொல்கிற இடம், எல்லா இடத்துலையுமே செம்மையாக நடிப்பில் விழுத்து வாங்கியிருக்காங்க. பிரகாஷ் ராஜுக்கு ஒரு சின்ன நெகட்டிவ் ரோல் மாதிரி கொடுத்துருக்காங்க. அவர்களும் ரொம்ப சேலஞ்சிங்கான கேரக்டர்னா இல்லை, அசால்ட்டாக ஊதி தள்ளிட்டு எஃபர்ட்லெஸ்ஸாக நடிச்சுட்டு போயிருக்காரு. அப்புறம் உத்தமபுத்திரன், அப்புறம் பஞ்சதந்திரம் படத்திலலாம் பார்த்துருக்கோம் குண்டு பையன், அவர் பேர் மாஸ்டர் பரத். அவருடைய அந்த காமெடி டைமிங் சென்ஸ், அவர் இழைச்ச அப்புறமும் அவரை விட்டு போகவே இல்லை. முக்கியமா பாகுபலி வசனத்தை அவர் சொல்ற விதத்துக்கு வந்து தியேட்டர்ல செம்ம ரெஸ்பான்ஸ். ஓ, ஃபாரின்ல இருந்து இங்க டாய்லெட் க்ளீன் பண்ண வந்திருக்கீங்களா? ஏ, அங்க டாய்லெட் இல்லையா? இங்க ஆயா இல்லையா? இஞ்சி இடுப்பழகி ஒரு கலர்ஃபுல்லான ரொமான்டிக் படமா உருவாக நீரவ் ஷாவுடைய கேமரா, பிரவீனுடைய எடிட்டிங், படத்துடைய அந்த ஆர்ட் ஒர்க், காஸ்டியூம்ஸ் எல்லாமே ஹெல்ப் பண்ணிருக்கு. முக்கியமா கிளைமேக்ஸ்ல வந்து சில கிராபிக்ஸ் எல்லாம் பண்ணிருக்காங்க. அந்த கான்செப்டும் சரி எக்ஸிகியூஷனும் சரி அட்டகாசமா இருக்கு. ஆர் எஸ் பிரசன்னாவுடைய கூடுதல் வசனங்கள் பல இடங்கள்ல ரசிகர்களை சிரிக்க வைக்குது. மரகதமணியோடைய பாடல்களை விட பின்னணி இசை படத்துக்கு பக்கவலமா இருக்கு. குண்டா ஒரு பொண்ணு, அவ ஃபேஸ் பண்ற பிரச்சனைகள், அதை எப்படி சால்வ் பண்றா அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய ஒரு தீமா இருந்தாலும், அந்த பொண்ணுடைய காதல் என்னாச்சு அப்படிங்கிறது தான் முக்கியமான தீமா இருக்கு. ஒரு படத்தை வந்து அந்த ஒரு கான்ஃபிளிக் வருது, அந்த கான்ஃபிளிக் எப்படி தீக்குறாங்க அப்படின்றது தான் ஒரு சுவாரஸ்யமா இருக்கு. ஆனா இஞ்சி இடுப்பழகி படத்துடைய பிரச்சனையே அதுதான். எப்படினாலும் இந்த படம் ஒரு ஹாப்பி எண்டிங்காக தான் இருக்குன்றத டைரக்டாகவும் இன்டைரக்டாகவும் பல இடங்களை நம்மளுக்கு சொல்லிடுறதுனால அதை நோக்கி போற காட்சிகள் எதுவுமே பெரிய சுவாரஸ்யத்தை தரல. எனக்காக இந்த ராஜகுமாரனும் வரப்போறதில்ல. முதல் பாதையில கதைன்னு பெருசா எதுவும் இல்லைனாலும் சுவாரஸ்யமான காட்சிகளுடைய தொகுப்பு படத்தை போரடிக்காம கொண்டு போயிடுது. ஆனால் செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் சென்டிமெண்ட், கொஞ்சம் மெசேஜ் சொல்றது, கொஞ்சம் டிராமான்னு படம் ட்ராக் மாறின அப்புறம் அந்த மொமெண்டம் மொத்தமாக கெட்டு போகுது. இது வந்து ஒரு முழுமையான ஒரு ரொமான்டிக் காமெடி படமா, இல்லை இந்த குண்டா இருந்து அழைக்கிறவங்களுக்கு மெசேஜ் சொல்கிற படமா அப்படிங்கிறத தீர்மானமாக சொல்ல முடியல. இதையெல்லாம் தாண்டி இது ஒரு பைலிங்கோல் படம் அப்படின்னு போய் உக்காந்தா நிறைய இடங்களில் தெலுங்கு டப்பிங் படம் மாதிரியே லிப்சிங்கே சுத்தமாக இல்லை. அதனால பாடல் காட்சிகள் சுத்தமாக படத்தோட ஒட்டவே இல்லை. கண்டத்தை திங்கலாம், கைகால் அசைக்க வேண்டாம், ஆனாலும் வெயிட்டை பறக்கலாம். மொத்தத்தில் ஸ்மார்ட்டான பப்ளியான அனுஷ்காவுடைய நடிப்புக்காக இஞ்சி இடுப்பழகி ஃபஸ்ட் கிளாஸ் மார்க் வாங்கினாலும் மற்ற விஷயங்களில் பாஸ் மார்க் வாங்கவே கஷ்டப்படுறதுனால முழு மனசோட இந்த படத்தை பாருங்கன்னு எங்களால் ரெக்கமெண்ட் பண்ண முடியலையே. ஒரு படத்தில் வந்து டபுள் மீனிங்கில் டைலாக், கிளீவேஜ்லாம் தெரிஞ்சு பயங்கரமாக ஒரு செக்ஸியாக ஒரு ஐட்டம் சாங், அப்புறம் கிஸிங் சீன்ஸ் இதெல்லாம் இருந்ததுன்னா அந்த படத்துக்கு சென்சார்ல என்ன சர்டிபிகேட் கொடுப்பாங்கன்னு நீ நினைக்கிறீங்க? ஏ சர்டிபிகேட்,
அப்படின்னு நினைச்சீங்கன்னா யூ ஆர் ராங். ஏன்னா இஞ்சி இடு பழகி படத்துக்கு யூ சர்டிபிகேட் தான் கொடுத்துருக்காங்க. என்னதான் வந்து நல்ல மெசேஜை சொல்ற படமா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல சில இடங்களில் டபுள் மீனிங் டயலாகு, நல்லா கவர்ச்சிகரமா கிளீவேஜ் எல்லாம் காமிச்சிக்கிட்டு ஐட்டம் சாங்கு, அங்கங்க வர கிசிங் சீன்ஸ் படத்துல நிறைய இருக்கு. படத்துக்கு யூ சர்டிபிகேட் தான் கொடுத்துருக்காங்க. பாவம் இந்த விவரம் தெரியாம ஸ்பெக்டர் படத்தை யூகேல இங்கிலீஷ்ல எடுத்து கிசிங் சீன் எல்லாம் கட் பண்ணி இங்க ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அவங்களே தமிழ்ல தமிழ் டைட்டில் வச்சு எடுத்திருந்தாங்கன்னா படத்துக்கு வரி விளக்கும் கொடுத்து யூ சர்டிபிகேட்டும் கொடுத்து ரிலீஸ் பண்ண விட்டுருப்பாங்க. இந்த விவரம் கூட தெரியாம எப்படி ஜேம்ஸ் பாண்ட் படம் எல்லாம் எடுக்கிறாங்க? இதை சொன்னா நம்மள பைத்தியக்காரன்னு சொல்றாங்க.